total of three. Hi friends, welcome to my channel. In the video, la Amazon la konjam things purchase pannirundhen, adha naan paaka poringa. First la vandu naan or cast iron grill pan vandu vaangirundhen. Idhu Bhagya brand. Idhula vandu grill pan first time naan vandu cast iron la vaangirken grill pan. Idhu na use panna start pannala. Idhu dhaan naan vaangina grill pan. Apparamma or sandwich maker vaangina. Ibell endu kam brand odathu 3-in-1 sandwich maker. இதில் வந்து மூணு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிரில் பண்ணிக்கலாம், கிரில் சாண்ட்விட்ச். அப்புறமா இன்னொரு பிளேட்டில் வந்து வேஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அந்த இதோடய அட்டாச் ஆகிருக்கு, சாண்ட்விச் மேக்கரோடய அட்டாச் ஆகிருக்குது, நம்ம சும்மா ஆர்டினரி டோஸ்ட் பண்ணுற மாதிரி. இந்த பிளேட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணினோன்னா அந்த பிளேட் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட் வந்து மாற்றி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சாண்ட்விச் மேக்கரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து நான் வேஃபில் தான் பண்ணேன். அந்த வீடியோ தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபி எதுவும் ரெசிபி வீடியோ எடுக்கல, நான் பண்ணதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு காஃபி மேக்கர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஃபில்டர் காஃபி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போய் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம காஃபி போடலாம். இது வந்து ஃபில்டரு. இதில் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபில்டரில். இதில் மேக்ஸிமம் 4 கப் காஃபி தான் போட முடியும். இதில் வந்து 2 கப்புன்னா அந்த 2 மார்க் இருக்கிற அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணணும். 4 மார்க் அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. மேலே இப்படி வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணான்னா அது லாக் ஆகிடும். இந்த சைடில் வந்து இருக்கிறது வந்து மில்க் ஃப்ராத்தர். இதில் வந்து மில்க் ஃப்ராத் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஜக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட்டர் லெவல் வந்து இதில் மெஷர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ராத்தருக்கு வந்து லாஸ்ட்டாக கீழே இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 2 கப்புனா 2, 4னா 4, அதில் மார்க் பண்ணியிருக்க அளவு தண்ணி நம்ம இந்த மெஷினில் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃபில்டர் காஃபிக்குள்ளே டிகாஷன் தான் போடுறேன். ரெண்டு கப்புக்கு டிகாஷன் போடுறதுனால நான் அதில் வந்து 2 மார்க் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு காஃபி பவுடர் எடுக்கிறேன். எடுத்துட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மேலே வச்சு மாட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து மெஷர் பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். நான் 2 கப்பு வந்து காஃபி ஃபில்டர் காஃபி போடுறதுனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து மெஷர் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த ஜக்லேயே அளவு போட்டிருக்கு, அந்த அளவுக்கு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஜக்கை கீழே வச்சிடலாம். இதில் தான் வந்து டிகாஷன் வந்து வரும். இப்போ மெஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் காஃபி கப் சிம்பிள் இருக்குல்ல அந்த சைடில் வந்து இதை டர்ன் பண்ணி வச்சிடணும். ரெடியானதும் டிகாஷன் வந்து கீழே இருக்க ஜக்கில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டிகாஷன் வருது. ஃபுல்லாக டிகாஷன் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ மெஷினை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ மில்க் ஃப்ராத் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ராத்தர் சிம்பிள் கீழே லாஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி மிஷினில் ஊற்றிடலாம். இப்போ நான் மில்க் வந்து கப்பில் ஊற்றுறேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் மில்க்கு. இப்போ இந்த மிஷினை வந்து அந்த ஃப்ராத்தர் சிம்பிள் இருக்குல்ல அதில் வந்து டர்ன் பண்ணி வச்சிடணும். இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸ்டீம் வந்து வர ஸ்டார்ட் ஆனதும், இது வழியாக ஸ்டீம் வரும், வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து மில்க் ஃப்ராத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மில்க் ஃப்ராத்தரில் மில்க் ஃப்ராத் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் பால் எடுத்திருந்தேன். இந்த ஃப்ராத் பண்ணி வரும்போது பாருங்கள் கப்புக்கு மேலே வர வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பெரிய கப்பாக எடுத்து தான் ஃப்ராத் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.